மத்தியானம் லஞ்சு நான் வந்து லஞ்சோட சேர்த்து ஒன் பாட் ஒன் ஷூட்டில் நான் கேப்சிகம் செஷ்வான் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு ஒரு இதால் ஒரு கப் அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். அதை வந்து நெய்யில் வறுத்துட்ருக்கேன். நல்லா நெய்யில் கொஞ்சம் நல்ல கலராகிற பொரியிற வரைக்கும் வறுத்துடலாம். அதை மூணு பொங்கு இந்த முக்கால் முக்கால் கப்பாக மூணு கப் எடுத்து தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். பக்கத்தில் உள்ள பர்னர்லேயே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது அதே அளவுக்கு சரிசமமாக சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நிறையா கம்மியாக இது ரா சுகர் தான், கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு நம்ம நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு சும்மா சீக்கிரம் ஒரு 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். செஷ்வான் ரைஸ்க்கு கேப்சிகம் ரைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை நம்ம வேக வச்சு நம்ம நார்மலாக சாதம் வேக வச்சு வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம மசாலா பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரம் பண்ணுறதுக்காக நான் இதுலேயே வந்து ஒன்று நெய்விட்டு முந்திரி பருப்பு
இன்னொரு பாத்திரம் தேவையில்லை. இப்படி பண்ணுங்க, இன்னொரு பாத்திரம் நமக்கு தேவையில்லை. முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் வாயில கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பேர் ஃபுட்டு கிடைக்கும், மற்றவங்களுக்குலாம் கிடைக்காது. தண்ணி கொதிச்சிருச்சு, வாயில போட்டால மெல்ட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு ரவா பிசை. எந்திரிச்சு நம்ம ஜீனி போடுவோம். கரெக்டாக 3/4 கப் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சக்கரை கூட குறைச்சி வந்து சரிசமமாக தான் போடணும். கொஞ்சம் திக்கிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இல்லாதவங்கலாம் கொஞ்சம் கம்மியாக போடணும்னு, சுகர் வந்து எனக்கு பிடிக்காது நான் திக்கிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருங்க. நத்திங் ப்ராப்ளம். நான் தோலோட ஏலக்காய் பொடி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நிறைய ஏலக்காய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம வெந்தய பொடியெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம், வேணா நீங்க இன்னும் கூட ஊற்றிக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல சொல்றேன். கலர் வந்து ஹெல்த் கான்சியஸ்னால தான் கலர் போடலை, வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. கேசரி ரைஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சாதத்தை வச்சிடுறேன், அப்புறமா நான் மசாலா செய்யும் பொழுது நான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக தக்காளி அரிஞ்சு போடுங்க.